பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நாளை தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு வருகை தருகிறார் அர்ஜூன் மார்க் ஒன்று ஏ கவச வாகனத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே நிறைவடைந்த சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைப்பதுடன் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முற்பகல் மணி பதினொன்று பதினைந்து மணியளவில் சென்னை வருகிறார் தமிழகத்தில் நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மேலும் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மூவாயிரத்து எழுநூற்று எழுபது கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட திட்ட விரிவாக்கத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தால் விமான நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையங்களுடன் இணைக்கப்படுகின்றன மேலும் இருபத்தி இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு இருநூற்று தொன்னூற்று மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையே நான்காவது ரயில் வழித்தடத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் இடையே ஒருவழி மின்சார ரயில் வழித்தடத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் போது அர்ஜுன் மார்க் ஒன்று ஏ கவச வாகனத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கும் மேலும் ஊக்கம் அளிக்கும் வகையில் சென்னை அருகே ஆவடியில் தயாரிக்கப்பட்டுள்ள அர்ஜுன் மார்க் ஒன்று ஏ கவச வாகனங்களை ராணுவத்தில் இணைக்க சமீபத்தில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறையின் உயர்மட்ட கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது முதற்கட்டமாக நூற்று பதினெட்டு அர்ஜுன் மார்க் ஒன்று ஏ கவச வாகனங்கள் ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளன இதன் மதிப்பு எட்டாயிரத்து நானூறு கோடி ஆகும் நிலத்தில் நடைபெறும் மோதலின் போது இந்திய ராணுவத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த கவச வாகனம் திகழும் என்று ராணுவம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த கவச வாகனம் முழுவதும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கவச வாகனங்கள் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள எல்லையில் நிறுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் கல்லணை கால்வாய் சீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல் திட்டம் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் சார்பில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தையூரில் ஆராய்ச்சி வளாகம் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டங்களுக்கு பிரதமர் நாளை அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் சென்னை முடித்துக்கொண்டு பிரதமர் கேரளா செல்கிறார் கொச்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாரத் பெட்ரோல் நிறுவனத்தின் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அக்ரிலிக் அமிலம் அக்ரிலேட்ஸ் போன்றவை இங்கு உற்பத்தி செய்யப்படும் இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்படும் கொச்சி வெலிங்டன் தீவில் இந்திய சர்வதேச நீர்வழி ஆணையத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள ரோரோ கப்பலை பிரதமர் நரேந்திர மோடி நாளை அர்ப்பணிக்கிறார் இருபது அடி நீளம் கொண்ட இந்த கப்பல் ட்ரெய்லர் ட்ரக்குகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டின் முழு அளவிலான சர்வதேச முனையமாக இது அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கொச்சி கப்பல் நிறுவனத்தின் சார்பில் விஞ்ஞானசாகர் கடலோர பொறியியல் பயிற்சி கழகத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் கடலோர பயிற்சி மையமாகவும் கப்பல் துறை தொடர்பான கல்வியையும் இந்த நிறுவனம் வழங்கும் மேலும் பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் கொச்சின் துறைமுகத்தின் மறு கட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்